ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டில் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பைக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை பிசிசிஐ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் எந்தெந்த வீரர்கள்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க, யாருக்கெல்லாம் இடம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி, துணை கேப்டன் ரோஹித் சர்மா, ஷிகர் தவான், கேஎல் ராகுல், விஜய் சங்கர், மகேந்திர சிங் தோனி, கேதர் ஜாதவ், தினேஷ் கார்த்திக், யுவேந்தர் சஹால், குல்தீப் யாதவ், புவனேஸ்வர் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, முகமது சமி, இந்த ஒரு 15 பேர் கொண்ட அணியோட தான் உலகக்கோப்பையில இந்திய அணி வந்து விளையாட போறாங்க. மேலும் இந்த பட்டியலில் எந்தெந்த வீரர்கள்லாம் இடம் பிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, இளம் வீரரான ரிஷப் பந்த், இவர் வந்து தொடர்ந்து இந்திய அணியில ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தான் வந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் இவர் வந்து T20 போட்டியில அதிர்டியா விளையாடினாலும் கூட ஒரு நாள் போட்டியில தன்னுடைய திறமை நிரூபிக்கிறாள் ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து விளையாடல. அதனால பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து அனுபவம் பத்தாத காரணத்தினால இந்த உலகக்கோப்பையில வந்து அவர் எடுக்கல. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, 50 ராயுடு. இந்த உலகக்கோப்பையில இந்திய அணியில 4வது இடத்துல கண்டிப்பா 50 ராயுடு தான் இறங்குவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் அவர் வந்து சமீப காலமாக ரொம்பவே ஒரு மோசமான ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அதனால அவர் வந்து இந்த அணியில இருந்து கலட்டி விடப்பட்டிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்திய அணியின் மிடில் வரிசை வீரர்கள் வந்து சொதப்பி வந்துட்டு இருக்கிற காரணத்தினால அனுபவ வீரர்களான ரெய்னா மற்றும் யுவராஜ் சிங் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இவங்க இரண்டு பேருமே எடுக்கல. இது வந்து அவங்களோட ரசிகர்களை பெரிய அளவுல ஏமாற்றத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த 15 பேர் கொண்ட உலகக்கோப்பைக்கான இந்திய அணி எந்த அளவுக்கு இருக்கு, இதுல இருக்கிற வீரர்களை யாரை நீக்கிட்டு யாரை சேர்க்கலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.